ஃபியூ டேஸ் பிஃபோரா பைக் ஆக்சிடென்ட் கேஸ்ல ஜெயிலுக்கு போன டிடிஎஃப் வாசன் இன்னைக்கு பெயில வெளியில வராரு. அவர் அழைச்சிட்டு போறதுக்காக அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அஜீஸ் அண்ட் மஞ்சள் வீரன் டைரக்டர் அண்ட் வாசனோட ஃபேமிலின்னு எல்லாருமே அவருக்காக ஆடி காரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாசனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த அவரோட ஃபேன்ஸுக்கு இந்த நியூஸ் கண்டிப்பா ஒரு ஹாப்பியான நியூஸா இருக்கும் தான் நினைக்கிறேன். டூ வீலர் லவர்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்த வாசன் அவர்கள் பல இடங்களுக்கு பைக் ரைட் போய் அது அவரோட யூடியூப் சேனல்ல விளாக எடுத்து ஷேர் பண்ணுவாரு. அதுல இருந்துதான் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆனுச்சு. ஷார்ட் டைம்ல பாப்புலரான வாசனுக்கு பேக் டு பேக் நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி திரும்ப அவரோட பைக் ரைட ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவரோட ஃபேன்ஸும் அவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படி அவர் காஞ்சிபுரத்துல இருந்து அவரோட ஃப்ரெண்ட் அஜீஸ் கூட பைக் ரைட் போகும்போது தான் எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆனுச்சு. அதை தொடர்ந்து வாசன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்டும் பண்ணியிருந்தாங்க. அதுவே அவருடைய எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கும்போது வாசனோட லைசன்ஸை 10 இயர்ஸ்க்கு சஸ்பெண்ட் பண்ணது ஃபேன்ஸுக்கு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அண்ட் அரெஸ்ட் ஆன ஃபியூ டேஸ்லயே எப்படியும் வாசன் வெளியில வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. பட் இப்போ நியர்லி 40 டேஸ்க்கு அப்புறம் தான் ஜெயில இருந்து வெளியில வர வாசன் அவர்களை வெல்கம் பண்ண ஜெயில் வாசல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் இல்லாம ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா வாசனோட லைஃப்ல கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். லைசன்ஸ் இல்லாததால கண்டிப்பா அவரோட பைக் ரைட கண்டினியூ பண்ண முடியாது. அதனால இனிமே ஃபுல் ஃபிளஸ்டா மூவிஸ்ல நடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. பாதிலேயே விட்டு போன மஞ்சள் வீரனோட ஷூட்டை கூட ரீஸ்டார்ட் பண்ணி அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா ஃபேன்ஸுக்காக கண்டிப்பா அடுத்தடுத்து ஏதாவது படங்கள் கமிட் ஆகி நடிப்பார் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா வாசன் கண்டிப்பா ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. அவருக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட் கொடுப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பைக் ரைட் இல்லைனா என்ன தலைவா, நீ வெளியில வந்து என்ன பண்ணாலும் அதை நாங்கள் கொண்டாடுவோம். ரைடரா பார்த்த வாசனோட இன்னொரு ஃபேஸை பார்க்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.